சுரேந்தரின் உச்சி வேலை பகல் செய்திகளுக்காக ரேவதி. சாந்தலட்சுமி, முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி விவகாரம் குறித்த வரைவு திட்டத்தை தாக்கல் செய்க, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நதிகள் இணைப்பு எளிதல்ல, மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஐபிஎல் போட்டியை தடுத்து நிறுத்த வேண்டும், இயக்குநர் பாரதி ராஜா வலியுறுத்தல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி, இந்தியாவுக்கு மேலும் 5 பதக்கங்கள். காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக மே மாதம் 3 தேதிக்குள் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி இறுதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் 6 கால அவகாசம் அளித்தும் அதற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் ஸ்கீம் என்ற சொல்லுக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இன்று விசாரித்தது. காவிரியிலிருந்து மாதந்தோறும் எவ்வளவு நீரை திறந்துவிட வேண்டுமோ அதனை செயல்படுத்த வேண்டுமென கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக மே 3 தேதிக்குள் வரைவு செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டுமென்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரு மாநிலங்களிலும் அமைதியை பராமரிக்க வேண்டுமென்றும், காவிரி மேலாண்மை வாரியம் என்பது நடுவர் மன்ற தீர்ப்பில் உள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நடுவர் மன்ற தீர்ப்பை இணைத்தே தீர்ப்பு வழங்கியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பின்னர் வழக்கு விசாரணையை மே 3 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் நதிகளை இணைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அனைத்து நதிகளையும் மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் எடுத்து நிர்வகிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு, நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்பது சுலபமான பணியாக கருதவில்லை என கூறியுள்ளது. நாட்டில் எங்கோ நடக்கும் இதுபோன்ற பிரச்சினைக்கு இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க இயலாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் நிர்வகிக்க ஒரே வாரியம் அமைப்பது சாத்தியமற்றது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வாரியம் அமைக்க கூறுவது நீதிமன்றத்தின் பணி அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நாட்டில் உள்ள நதிகளை இணைக்க கோரிய மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். காவிரி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றனர். பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு, ஆந்திரத்திற்கு சிறப்பு அந்தஸ்து ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தவறிவிட்டதாக கூறி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இன்று காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். டெல்லி ராஜ்காட்டில் இன்று நடைபெற்று வரும் போராட்டத்துக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தலைமையேற்றுள்ளார். இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். உயர் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தும் சேராத மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கும் முறையை நடப்பாண்டு முதல் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் உயர்பட்ட படிப்பில் சேர விண்ணப்பிக்கும் மாணவர்கள் பலர் இடம் கிடைத்தும் சேராமல் இருப்பதால் ஆண்டுதோறும் ஏராளமான இடங்கள் காலியாக உள்ளன. கடந்த ஆண்டு மட்டும் 1400 மருத்துவ உயர் படிப்புக்கான இடங்கள் காலியாக இருந்துள்ளன. இதனால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் மருத்துவ உயர் படிப்பில் சேர இடம் கிடைத்தும் இவ்வாறு சேராத மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கும் முறையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதன்படி அரசு மருத்துவக் கல்லூரியில் உயர் படிப்பில் சேர விண்ணப்பிப்பவர்கள் 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் சேர விண்ணப்பிப்போர் 2,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும். அவர்கள் 2வது கவுன்சிலிங் முடிந்ததற்கு பிறகு இந்த இடங்களில் சேராவிட்டால் அவர்கள் செலுத்திய பணம் அபராதமாக கருதி எடுத்துக்கொள்ளப்படும் என மருத்துவ அலுவலர்கள் தெரிவித்தனர். இந்த திட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அவர்கள் கூறினர்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மூன்றாவது நாளான இன்று தஞ்சாவூர் மாவட்டம் அன்னப்பன்பேட்டையில் இருந்து தனது பயணத்தை தொடங்கினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் கடந்த 7ஆம் தேதி காவிரி உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் இருந்து நடைப்பயணத்தை தொடங்கினார். வழிநடுகிலும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து பேசி வரும் ஸ்டாலின் மூன்றாவது நாளான இன்று தஞ்சாவூர் மாவட்டம் அன்னப்பன்பேட்டையிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். அங்கு காவிரி உரிமை மீட்பு கொடியை ஏற்றியவர் மெலட்டூர், திருக்கருக்காவூர், சாலியமங்கலம், புத்தூர், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளை சந்தித்தார். இதனிடையே அம்மாப்பேட்டையில் கொட்டும் மழையில் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாலும் மத்திய அரசு விளக்கம் கேட்பதாக குற்றம் சாட்டினார். ஐபிஎல் போட்டிகளை தடுப்பது தவறானது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழக மக்களை திமுக ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்டார். கர்நாடகத்தில் மீண்டும் சித்தராமையா ஆட்சியை கொண்டுவர தமிழகத்தில் எதிர்க்கட்சியினர் போராடி வருவதாக அவர் கூறினார். ஐபிஎல் போட்டிகளை தடுக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து போட்டிகளையும் தடுக்க தயாரா என கேள்வி எழுப்பினார். போட்டி வந்து இங்கிருக்கிற இளைஞர்கள் அதை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க, கிரிக்கெட் ரசிகர்கள் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. பல போட்டிகள் கைப்பந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது, கால்பந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் நிப்பாட்டுங்க, ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் நிப்பாட்டுங்க. இப்போ என்ன எதை நோக்கி அழைச்சிட்டு போகிறாங்க? ஒருத்தர் ஒன்று சொன்ன ஒன்று அதை வந்து நியாயப்படுத்தி அத்தனையும் சொல்ல முடியுமா? முட்டாள்தனமான செயல்பாடுகள் என்று நான் கருதுகிறேன், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடந்தால் அதற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐபிஎல் போட்டிகளை தமிழகத்தில் நடத்தாமல் இருந்தால் நல்லது என்றும் கூறினார். இந்த போட்டிகளை தமிழகத்தில் நடத்துவதா வேண்டாமா என்பதை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். ஐபிஎல் போட்டிகளை புறக்கணிப்பது பற்றி ரசிகர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என அவர் கூறினார். தென்னிந்திய நிதியமைச்சர் கூட்டத்தில் தமிழகம் பங்கேற்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் வந்து ஐபிஎல் போட்டி என்பது நடத்துவது குறித்து ஐபிஎல் அந்த நிர்வாகம், அதாவது கிரிக்கெட் போர்டு, அதுதான் வந்து முடிவு செய்ய வேண்டும். பாதுகாப்பு கேட்கும்போது ஒரு ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்ற அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து தவிர்க்க முடியாது, அது பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஐபிஎல்ஐ வந்து புறக்கணிப்பதா இல்லை ஐபிஎல் போட்டிக்கு போவதா என்பது குறித்து ரசிகர்கள் தீர்மானிக்கணும். காவிரி போராட்ட சூழலில் தமிழகத்தில் ஐபிஎல் போட்டிகளை நடத்தக்கூடாது என்றும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் இயக்குநர் பாரதி ராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையை இயக்குநர் பாரதி ராஜா தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பேரவையில் இருப்பவர்கள் அரசியல் சாராமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழனாக குரல் கொடுக்க தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ் நிலத்திற்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இயக்குநர் பாரதி ராஜா தெரிவித்தார். இதில் கலந்து கொண்ட நடிகர் சத்யராஜ், திரைப்பட இயக்குநர்கள் அமீர், கௌதமன், சேகர் ஆகியோரும் போராட்டம் குறித்து கருத்துக்களை தெரிவித்தனர். ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக இவ்வளவு குதிச்சு போய் கிடக்கும்போது ஐபிஎல் கிரிக்கெட், அதாவது உண்டு எழவு வீட்டுக்கு பக்கத்தில் நீ நான் சொல்லுவாச்சு வேற வாசத்துக்கு புதிய ஆட்டம் போட்டு அது யாராவது ஒத்துவாங்களாம். இங்கே தமிழகமே கொதிச்சிட்டு இருக்கு, கொந்தளிக்கும் போது ஐபிஎல் வேண்டாம்னு யாரும் சொல்லலை, கொஞ்சம் தள்ளி காலச்சூழலில் இன்றைய கால ஏன்னா இது திசை இருப்பது உணர்வுள்ள தமிழனுடைய ஒரு ஒரு ஃபயர், ஒரு வேகம் இருக்கு எல்லாருக்கும். அதை நீங்கள் திசை திருப்புறதற்காகவே இந்த ஐபிஎல்லை நீங்கள் வலிந்து நீங்கள் நடத்துகிறீங்களோ உங்களுக்கு சந்தேகம் வருது. தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நினச்சி நான் குரல் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் முன்னாடி நின்று இந்த சுண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம். எனக்கு எந்த எதிர்கால திட்டம் எங்கிட்ட கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கல. ஏன்னா என்னை விட சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல்லையே. வந்து நான் எல்லா கட்சி தலைவர்களையும் சொல்கிறேன், எல்லாருமே களத்தில் இறங்கி போராடுறோம். நிச்சயமாக ஒரு நடிகன் அந்த அளவுக்கு இறங்கி போராட முடியாது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு அரசு மத்திய அரசு மதிக்கலைன்னா இறையாண்மைக்கு எதிராக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு மத்திய அரசு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் போராடுவோம், நீங்கள் கேட்டது போல எந்த வழியிலெல்லாம் போராட முடியுமோ அந்த வழியிலெல்லாம் போராடுவோம். நாங்கள் தார்மீக வழியில் போராடுவோம், அறவழியில் போராடுவோம்,
அதற்கு பின்னால் அதெல்லாம் எங்களுக்கு வெல்லாதுன்னு தெரிஞ்சா அடுத்த கட்டத்தை நோக்கி போராடுவோம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு இன்று கூடுதலாக 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் இந்தியாவின் ஜித்துராய் இன்று தங்கம் வென்றார். அதே போட்டியில் மற்றொரு இந்திய வீரர் ஓம் மிதர்வால் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதலில் மெஹுலி கோஷ் வெள்ளி பதக்கமும் அபூர்வி சந்திலா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவருக்கான 105 கிலோ பளுதூக்கும் போட்டியில் பர்தீப் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் 8 தங்கம், 4 வெள்ளி, 5 வெண்கலம் என 17 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதல், ஓட்டுநர் உள்பட இருவர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காவிரி விவகாரத்தை வைத்து தமிழக கட்சிகள் அரசியல் செய்வதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராணுவ கண்காட்சியில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் அரசியல் கொண்டது என குறிப்பிட்டார். துணைவேந்தர் நியமன விவகாரத்தை பொறுத்தவரை அந்த பதவிக்கு அகில இந்திய அளவில் விண்ணப்பிக்கலாம் என சட்டம் கொண்டு வந்ததே முந்தைய அதிமுக அரசுதான் என சுட்டிக்காட்டினார். அதிமுக கொண்டு வந்த சட்டத்தின்படியே தற்போது துணைவேந்தர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். நிச்சயமாக காவிரியில் தண்ணீர் வர வேண்டும், அதை ஏன் உங்களது ஆட்சியில் செய்யல, உடனே நீங்க கொண்டு வர வேண்டியதானே, உங்க ஆட்சியில செய்யலன்னா ஆமா, இதற்கு முன்னால் நீங்கள் ஏன் கிடப்பில் போட்டீர்கள், கிடப்பில் போட்டதனால்தான் இன்னைக்கு நாம இவ்வளவு தத்தளிக்க வேண்டியிருக்கிறது சட்ட ரீதியாக. அதனால் இவர்களின் அரசியல் லாபத்திற்காகவும் உள்நோக்கத்திற்காகவும் தமிழகத்தின் பெருமையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நடத்தப்படும் போராட்டம் தான் இந்த கருப்பு கொடி போராட்டம். எஸ்சி எஸ்டி சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. எஸ்சி எஸ்டி சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னாள் காங்கிரஸ் எம்பி அருண் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பலர் பங்கேற்றுள்ளனர். ஒருகால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற வன்கொடுமைகளை கண்டித்து இன்று உண்ணாவிரதம் இருந்து வருகின்றோம். காங்கிரஸ் பேரியக்க காலத்திலே இந்த நாட்டினுடைய சபாநாயகராக ஒரு தலித் பெண்மணியை நியமித்து அழகு பார்த்தவர் அன்னை சோனியா காந்தி. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு நீர்த்து போக செய்வதாக கூறி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததை கண்டித்தும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சுதேசமில் அருகே புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். தாழ்த்தப்பட்ட மலை ஜாதி மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற வன்கொடுமைக்கு உரிய சட்டத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்கான சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் கண்டிக்கின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைக்கு புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆவின் பாலில் கலப்படம் செய்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி குற்றம் சாட்டப்பட்டவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது. ஆவின் பாலில் தண்ணீர் கலந்து முறைகேடு செய்தது தொடர்பாக சென்னையை சேர்ந்த முன்னாள் அதிமுக பிரமுகர் வைத்தியநாதன் மீது 2014 விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக வைத்தியநாதன், அவரது மனைவி ரேவதி உள்பட 26 பேர் மீது விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆவின் பாலில் கலப்படம் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது.
இதையடுத்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியநாதன், அவரது மனைவி ரேவதி ஆகியோரை விடுவித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திருச்சி முக்கொம்பில் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கமிட்டனர். காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசுக்கு தமிழக அரசு உரிய அழுத்தம் தரவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அவர் கூறினார். இந்த காவிரி பாசனத்தை நம்பியுள்ள 26 லட்சம் ஏக்கர் நிலங்கள், ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயம் மட்டுமல்ல, குடிநீருக்கே மக்கள் அல்லாளப்படக்கூடிய ஒரு அவல நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் காவிரி பிரச்சனை சம்பந்தமாக வழக்கு வரும் நேரத்தில் தமிழகத்தில் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கான முடிவை அறிவிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுலா பேருந்து லாரி மீது மோதியதில் இருவர் பலியாகினர். விபத்தில் 9 பேர் காயமடைந்தனர். பெருந்துறையை அடுத்த துடுப்பத்தி அருகே கேரளத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பிய பேருந்தை பொன்னுசாமி என்பவர் ஓட்டி வந்தார். பேருந்து துலுக்கம்பாளையம் பிரிவு அருகே சென்றபோது பெங்களூரிலிருந்து கோயம்புத்தூருக்கு பார்சல் ஏற்றி வந்த லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்தை ஓட்டி வந்த பொன்னுசாமி மற்றும் ஸ்லேட்டர் நகர் பகுதியைச் சேர்ந்த சிவா ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் லாரியை ஓட்டி வந்த உதயசூரியன், ரேவதி உள்பட 9 பேர் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். SC ST பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து கேரளத்திலிருந்து முழுவடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் தமிழக கேரள எல்லையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. SC ST பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தலித் அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். வட மாநிலங்களில் போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமுற்றனர். இந்நிலையில் SC ST பாதுகாப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலத்தில் தலித் அமைப்புகள் இன்று முழடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து கேரளத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகள் மாநில எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. இரு மாநில பேருந்துகளும் திடீரென நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலத்திலிருந்து நாகர்கோவிலில் வந்து நின்றுட்டு இருக்குங்க. திருவனந்தபுரம் போகணும், எப்படி போகிறதுன்னு தெரியல. திருவனந்தபுரத்தில் பந்து நடக்கிறது, தலித் அமைப்புகளெல்லாம் இது வந்து பண்ணுறதாக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் தான் களிக்காவல் வரைக்கும் தான் வண்டி போகும், அதுக்கு மேலே போகாதுன்றாங்க. ரொம்ப இதாக இருந்துட்டுருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தொடரும் கடல் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1 விசைப்படகு மற்றும் 2 நாட்டுப்படகுகள் சேதமடைந்தன. ராமேஸ்வரத்தில் நேற்று இரவு முதல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் காற்றின் வேகத்தில் ஒன்றோடு ஒன்று மோதின. இதில் 1 விசைப்படகு மற்றும் 2 நாட்டுப்படகுகள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து விரைந்த படகுகளின் உரிமையாளர்கள் படகுகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தூண்டில் வளைவு பாலம் அமைத்தால் படகுகள் சேதமடைவது தவிர்க்கப்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற மகா யாகத்தில் லதா ரஜினிகாந்த் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இங்கு ஸ்ரீதச மகாவித்யா ஹோமம் என்ற பெயரில் உலக நன்மை வேண்டி 10 நாட்கள் யாகம் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற ஸ்ரீதர்ஷின காளி ஹோமத்தில் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி முடிவெடுப்பார் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மூடப்பட்ட ஆலைகளை திறப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கூறினார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல மூடப்பட்ட நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் இன்றைக்கு திறந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக அது உற்பத்தியை தொடங்கி கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையில் ஸ்டெர்லைட்டை பொறுத்தவரை இன்றைக்கு எந்த ஒரு மக்களுக்கு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு
நல்ல நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஸ்டெர்லைட்டுடைய பிரச்சனையும் கண்டிப்பாக அவரிடத்தில் பேசி ஒரு நல்ல முடிவை எட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனபடி அது நல்லபடியாக நடக்கும் என்று நினைக்கிறேன். சார்ல்ஸ்டன் ஓபன் டென்னிஸ் தொடர் நெதர்லாந்து வீராங்கனை சாம்பியன். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. ஹங்கேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பிரதமர் விக்டர் ஆர்பன் நான்காவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஹங்கேரி நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 199 இடங்களுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. ஆளும் கட்சியான பிஸ் கட்சியும் ஜோபிக் மற்றும் இடதுசாரி கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டன. இந்நிலையில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று தொடங்கியது. முதலிலிருந்தே ஆளும் கட்சியான பிஸ் கட்சி முன்னிலை வகித்தது. இறுதியில் ஆளும் கட்சியான பிஸ் கட்சி 134 இடங்களிலும் ஜோபிக் கட்சி 26 இடங்களிலும் இடதுசாரி கூட்டணிகள் 20 இடங்களிலும் வென்றுள்ளதாக அந்நாட்டு தேசிய தேர்தல் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் 1/3 இடங்களை பிடித்த பிஸ் கட்சி அங்கு ஆட்சியை அமைக்கிறது. மேலும் பிரதமர் விக்டர் ஆர்பன் நான்காவது முறையாக பிரதமர் பதவியை வகிக்க உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சார்லஸ் ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் இறுதிச் சுற்றில் நெதர்லாந்து வீராங்கனை பெர்டன்ஸ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்ல்ஸ்டன் நகரில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் ஜெர்மனி வீராங்கனை ஜூலியா ஜார்ஜஸை நெதர்லாந்து வீராங்கனை கீகே பெர்டன்ஸ் எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே பெர்டன்ஸ் ஆதிக்கம் செலுத்தினார். 58 நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் பெர்டன்ஸ் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். ஹரி இயக்கத்தில் நடிகர் விக்ரம், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடித்து வரும் படம் சாமி 2. இதில் விக்ரமுக்கு வில்லனாக பாபி சிம்ஹா நடித்து வருகிறார். இப்படத்திற்காக பாபி சிம்ஹா முற்றிலும் மாறுபட்ட புதிய பரிணாமத்தில் காட்டவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே நடிகர் விக்ரம் த்ரிஷா நடிப்பில் 2003 வெளியான சாமி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 80% படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் பட அதிபர்கள் போராட்டத்தால் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் விக்ரம் அப்பா மகன் என இரு கதாபாத்திரங்களில் நடிக்கிறார். சாமி படத்தில் வில்லனாக நடித்த கோட்டா ஸ்ரீனிவாச ராவின் மகனாக பாபி சிம்ஹா இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். சமீபத்தில் வெளியான பாபி சிம்ஹாவின் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜீவா நடிப்பில் கடைசியாக வெளியான கலகலப்பு 2 படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் ஜீவா நடிப்பில் கீ படம் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்கிறது. மேலும் கொரில்லா, ஜிப்சி என அடுத்தடுத்து பிஸியாக பல படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் மலையாளத்தில் ஆண்டனி வர்கீஸ் நடிப்பில் கடந்த மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் ஸ்வாத்ரண்யம் அர்த்தராத்திரியில் படத்தின் தமிழ் ரீமேக்கில் ஜீவா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து நடிகர் ஜீவாவுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் கேட்டபோது ஜீவா இந்த படத்தில் நடிப்பது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தெரிவித்தனர். ஜீவா இந்த படத்தில் ஒப்பந்தமாகும் பட்சத்தில் ராஜு முருகனின் ஜிப்சி படத்தை முடித்த பிறகே ஜீவா இதில் நடிப்பார் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி விவகாரம் குறித்த வரைவு திட்டத்தை தாக்கல் செய்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நதிகள் இணைப்பு எளிதல்ல, மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஐபிஎல் போட்டியை தடுத்து நிறுத்த வேண்டும், இயக்குநர் பாரதி ராஜா வலியுறுத்தல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இந்தியாவுக்கு மேலும் 5 பதக்கங்கள்.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.